ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் அண்ட் வணக்கம் டு டெக் குரல். இன்னைக்கு ப்ரொஃபஷனல் லெவலில் எப்படி ஃபோட்டோ எடிட் ஃப்ரீயாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃப்ரீயாவா, அதுவும் ப்ரொஃபஷனலாவா, எப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரொஃபஷனல் லெவல் ஃபோட்டோ எடிட்டுக்கு எல்லாருமே ஃபோட்டோஷாப் தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் அது ப்ரைஸியாக இருக்கிறதுனால எப்படி என்ன பண்ணுறது, அடடா ஃபோட்டோஷாப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் அந்த கன்ஃபியூஷனை போக்குற விதமாக வந்துருக்கிறது தான் இந்த ஃபோட்டோபியா. ஃபோட்டோபியா என்ன சாஃப்ட்வேரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது சாஃப்ட்வேர் கிடையாது, ஒரு வெப்சைட். வெப்சைட்டில் ஃபோட்டோ எடிட்டா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க, ஏன்னா வெப்சைட்டில் தான் இப்போ வந்திருக்க இந்த ஃபோட்டோஷாப் இருக்குது. photopea.com அப்படின்ற வெப்சைட்டை உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு என்டர் பண்ண உடனே அந்த வெப்சைட் லோட் ஆகிடும். நார்மலாக இருக்கக்கூடிய வெப்சைட் வராமல் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் இன்டர்ஃபேஸ் அப்படியே வந்திருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ, ஓப்பன், ஓப்பன் ஃப்ரம் யூஆர்எல், டேக் அ பிக்சர், பப்ளிஷ் ஆன்லைன், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். இது எக்ஸாக்டாக உங்களுடைய அதே ஃபோட்டோஷாப் தான், ஆனால் ஒரு டூலாக கொடுத்துருக்காங்க, அதாவது ஆன்லைன் டூலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் ஃபோட்டோ எடிட் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே இருக்குது. இந்த டூல் வந்து முழுக்க முழுக்க ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறத விட ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டூலில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸுமே அப்படியே லிஸ்ட் ஆகிருக்கும், அதுவும் அதே இன்டர்ஃபேஸோட. ஃபோட்டோஷாப்க்கு ஆல்டர்னேட்டிவாக கிம்ப் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கிம்போட இன்டர்ஃபேஸ் வந்து ஃபோட்டோஷாப்லேருந்து கொஞ்சம் மாறி இருக்கும். அட் த சேம் டைம் கீபோர்ட் கீஸும் கொஞ்சம் மாறி இருக்கும். பட் போட்டோபியா அப்படியே எக்ஸாக்ட் சேம் ஆஃப் ஃபோட்டோஷாப். ஃபோட்டோவை எப்படி இதில் இம்போர்ட் பண்ணலான்னா ஃபைலுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். நியூ, ஓப்பன், ஓப்பன் ஃப்ரம் யூஆர்எல் ஆப்ஷன் இருக்கும். நியூன்றது நீங்கள் நார்மலாக நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி எக்ஸாக்டாக எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் சைஸ்லாம் கொடுத்து பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். நேமுன்ற இடத்துல உங்களோட ப்ராஜெக்ட் நேமை டைப் பண்ணிக்கலாம். நான் நேச்சருன்ற நேமை டைப் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு வித் வந்து 1280 இருக்கட்டும், 720 இருக்கட்டும். எனக்கு பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும். ஸோ நான் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டேன் அண்ட் க்ரியேட் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி இப்போ நான் பிக்சரை கொண்டு வரணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணி உள்ளே ட்ரா பண்ணிடுவோம், இல்லைனா வந்து ஆப்ஷன் இம்போர்ட் கொடுத்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அடோப்பில் இருந்தது. பட் இதில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா உங்களோட ஃபைல் ஒரு லோக்கலில் இருந்ததுன்னா நீங்கள் லோக்கல் டிஸ்க் ஓப்பன் பண்ணி, அதாவது மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோலேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அந்த இமேஜ் டேரெக்டாக என்னுடைய லோக்கல் டிஸ்கில் வந்துருச்சு. ஸோ லோக்கல் டிஸ்க்லேருந்து நான் ட்ராக் பண்ணி என்னோட ப்ரௌசருக்குள்ளே ஓப்பன் பண்ண உடனே எனக்கு அந்த சாட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அங்கே மூவ் அப்படின்ற இடத்துல ரிலீஸ் பண்ணால் எக்ஸாக்ட்லி நான் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நம்ம எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரியான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஏதாவது நியூ ஃபாண்ட் யூஸ் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே ஆன்லைன்ன்றதுனால ஆன்லைனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட்ஸுமே இதில் சிங்க் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை சர்ச் பாரில் டைப் பண்ண உடனே அதுவே லோட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனும் இதில் இருக்குது. அண்ட் இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருக்கலாம், நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது ஒரு பிக்சர் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த பிக்சரை வந்து அவுட் எடுக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்து சேவ் ஆஸ் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறது, ஃபோட்டோபியாவில் எப்படி நம்ம அவுட் புட்டை எடுக்கிறது, அண்ட் எனக்கு ஒர்க் ஃபைலும் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அது எப்படி பண்ணலான்னா ஃபைலுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சேவ் ஆஸ் பிஎஸ்டி அண்ட் எக்ஸ்போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் ஆஸ் பிஎஸ்டி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் அப்படியே டவுன்லோட் ஆகிடும் பிஎஸ்டியாக. அண்ட் தென் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பிஎன்ஜியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம், ஜேபேக், எஸ்விஜி, கிஃப், பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த டூல் எப்படி இருக்குது அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோஷாப்க்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இது ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கான்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற வேறு எதுவும் வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதையும் வந்து நம்ம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நாங்கள் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.